அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. இறுதி நிகழ்ச்சியாக, கடைசி நிகழ்ச்சியாக வழக்காடு மன்றம் நடைபெற உள்ளது. வழக்காடு மன்றம் என்பது மனிதனுடைய வழி தவறுதல், மனிதன் வழிகட்டு போவதற்கு யார் காரணம், மனிதன் வழி தவறுவதனுடைய குற்றவாளி யார், ஷைத்தானா, நப்சா, அறியாமையா என்ற மூன்று வகையான வாதங்களை அடிப்படையாக வைத்து இப்பொழுது நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிகளை மனிதன் வழிந்து வருவதற்கு காரணம் ஷைத்தானே என்று ஏஜே அப்துல்லா அவர்களும், மனிதன் வழிந்து வருவதற்கு காரணம் வழிந்து வரக்கூடிய குற்றவாளி நப்சு என்று அப்துல் ஹமீத் அவர்களும், அடுத்து மனிதன் வழிந்து வருவதற்கு காரணம் அறியாமை என்று மூன்று தலைப்பின் கீழ் உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த வழக்குகளை விசாரித்து இந்த வழக்குகளினுடைய தீர்ப்பை கூறுவதற்காக தலாஹியா மதரசாவினுடைய பேராசிரியர் ரஷீத் மௌலானா அவர்களை அழைக்கின்றோம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மாணவ கண்மணிகளே, இப்பொழுது நமக்கு முன்பாக மூன்று குற்றவாளிகளை அவர்கள் தான் குற்றவாளி என்று தங்களுடைய வாதத்தை நம்முடைய சகோதரர்கள் முன்வைத்தார்கள். மனிதன் வழிதவறி போகுவது, மனிதனை வழிகெடுக்கும் குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி ஒரு தலைப்பு, அதில் தங்களுடைய வாதத்திறமையினால் தாங்கள் செய்த, தாங்கள் திரட்டிய ஆதாரத்தின் அடிப்படையில் இங்கு வாதத்தை முன் வச்சாங்க. பொதுவாக வாதம் எந்த அளவிற்கு ஆதாரங்களோடு சாட்சியங்களோடு ஆணித்தரமாக இருக்குமோ அதுதான் துல்லியமான தீர்ப்பை பெற்றுக் கொடுக்கும். ஒன்று இருக்குது நிதர்சனம், உண்மை நிலவரம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்ஷால்லாஹ் அதை பற்றியும் நாம் பேசுவோம். இப்பொழுது நமக்கு முன்பாக இந்த வழக்காடு மன்றத்தில் மனிதன் வழிகெட்டு போகுவதில் முக்கிய குற்றவாளி நப்ஸ் என்று பேசப்பட்டுச்சு, அதற்கு ஆதாரங்களை முன் வச்சாங்க. அறியாமை குற்றவாளி என்று பேசப்பட்டது, அதற்கான ஆதாரங்கள் முன் வச்சாங்க. ஷைத்தான் குற்றவாளி என்று ஆதாரங்கள் முன்வைத்து தெளிவான முறையில் வாதத்தை முன்வைக்கப்பட்டது. நாம இந்த இடத்துல ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். அறியாமை அது ஒரு பக்கம், நஃப்ஸு அது ஒரு பக்கம், ஷைத்தான் அவன் ஒரு பக்கம், இதுவெல்லாம் இருக்குதே, இது என்னது, இது இவைகள் உண்மையில் குற்றவாளிகளா அப்படின்னு சொன்னா, இந்த தலைப்பிற்கு அந்த தலைப்பிற்கு தோதுவாக செய்யப்பட்ட அந்த தயாரிப்புகளுக்கு, அதன் அடிப்படையில் மாணவர்கள் வைத்த வாதங்களுக்கு கண்டிப்பாக எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல தலைப்பு, சிறந்த தயாரிப்பு, அழகான முறையில் மாணவர்கள் வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா மக்கத்து காஃபிர்களை பற்றி சொல்லும் பொழுது, யஅலம் வஅதல்லாஹ் லா யுஃலிஃபுல்லாஹு வஅதஹு, அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான், வலாகின்ன அக்ஸரன்நாஸி லா யஅலமூன், ஆனால் மக்களில் அதிகமானவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அறியாமை அல்லாஹுடைய விஷயத்தில் அவர்களை தவறாக நடந்து கொள்ள வைக்கின்றது. அறியாமை அல்லாஹ் விஷயத்தில் தவறு செய்ய வைக்கிறது. அல்லாஹ் எப்படியும் சொல்றான், அறியாமையினால் தவறு நடக்கிறது. இன்னொரு பக்கம் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸு அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கணுமே என்று யார் பயந்து தன்னுடைய நஃப்ஸை, மனோ இச்சையை அது போற போக்கில் செல்லாமல் யார் தடுத்து கொண்டார்களோ, இன்னல் ஜன்னத்தஹியல் மஹ்வா, அவர்களுக்கு சொர்க்கம் தங்குமிடம். அல்லாஹ் தஆலா இப்படியும் சொல்றான், மனம் அது தன்னுடைய போக்கில் நம்மை இழுக்கும், வழிகேட்டில் நம்மை அது இழுத்து செல்லும். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவன், ஷைத்தான் உங்களுக்கு விரோதி, ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை நீங்கள் விரோதியாக நடத்துங்கள். மனிதன் வழிதவறி போகுவதில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது, காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களில் அறியாமை அது ஒரு காரணம், மனிதனுடைய ஆன்மா மனோ இச்சை அது ஒரு காரணம், ஷைத்தான் அவனும் ஒரு பக்கம் காரணமாக இருக்கின்றான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம ஒரு பாதையில போய் கொண்டிருக்கோம், ரோட்ல போய் கொண்டிருக்கின்றோம்.
அந்த ரோட்ல போய் கொண்டிருக்கும் பொழுது நாம பார்த்திருப்போம் அந்த பேரிகார்டு வச்சிருப்பாங்க, என்ன செய்வாங்க, நம்ம போற போக்குல பேரிகார்டில் அப்படி திரும்பி போகணும், வேகமா நம்ம பாட்டுக்கும் போனோம் அதுல மோதிருவோம். அதே மாதிரி வேக தடைகள் ஸ்பீட் பிரேக் வச்சிருப்பாங்க, அந்த ஸ்பீட் பிரேக்ல போன வேகத்துல நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா வண்டி மேல உயரத்துல துள்ளி குதிச்சு கீழே விழுந்துடும். அதே மாதிரி போகக்கூடிய பாதையில எங்கேயாவது ஒரு இடத்துல சாலை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கும், அதனால அந்த இடத்துல தொழிலாளர்கள் என்ன செய்வாங்கன்னா டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, சாலை பணி நடந்து கொண்டிருக்குது நீங்க இந்த பக்கம் திரும்பி இப்படியே போங்க. நாம சென்று சேரக்கூடிய ஒரு இலக்கு ஒன்று இருக்கிறது, அந்த இலக்கில் நாம் துல்லியமாக சென்று சேர வேண்டும் என்பதற்காக சில இடத்துல பேரிகார்டில் நம்ம லேசா திரும்பி போகணும், சில இடத்துல வேக தடைகள்ல வண்டிய வேகம் குறைத்து அந்த இடத்துல எப்படி ஏறி போகணும் அப்படி அழகான முறையில் ஏறி போக வேண்டும். நாம் போற பாதை இந்த பாதை தான், அங்கு சாலை பணி நடக்கிறது என்று சொன்னால் அதை கொஞ்ச நேரம் வேற பக்கம் மாற்றி அதுக்கப்புறம் மடை மாற்றி வேற பக்கம் செல்லணும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மாணவ கண்மணிகளே, நாம் சென்று செல்ல வேண்டிய சேர வேண்டிய இலக்கு சொர்க்கத்தை நோக்கிய பாதை, அதைத்தான் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் இஹ்தினஸ் சிராத்துல் முஸ்தகீம் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த சிராத்துல் முஸ்தகீமில் நாம் நடக்கும் பொழுது நமக்கு அங்கங்க சில முட்டுக்கட்டைகள் இருக்குது, சில தடைகள் இருக்கிறது, சில வழி மாறி நேர்வழியில் செல்வதற்கு சில நேரம் இப்படி மாறி செல்ல வேண்டி இருக்கின்றது. அந்த முட்டுக்கட்டைகளில் ஒன்றுதான் அறியாம, அந்த முட்டுக்கட்டைகளில் ஒன்றுதான், அந்த தடைகளில் ஒன்றுதான் மனோ இச்சை, அந்த தடைகளில் ஒன்றுதான் ஷைத்தான். எது பெருசு எது சின்னது வேண்டாம் நாம முடிவு செய்யலாம், ஆனால் எது ஒன்று மற்றது இல்லை என்று முடிவு செய்ய முடியாது. மனம் அறியாம இல்லையா, அறியாமையும் அல்லாஹுடைய பாதையில நாம நடந்து போகிறதற்கு நம்மளை வழிதவறை செய்வதற்கு காரணமாக இருக்கின்றது. மனோ இச்சை இல்லையா, அதுவும் காரணமாக இருக்கின்றது. நப்சு ஷைத்தான் இல்லையா, ஷைத்தானும் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றான். யாரு பெரிய முட்டுகட்ட, எந்த விஷயத்துல நாம ரொம்ப கண்காணிப்பாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. நம்ம குடும்பங்கள்ல நாம பார்த்தோம்னு சொன்னா ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும். ஒரு அஞ்சு பத்து பேர் ஆம்பளைங்களா சேர்ந்து ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறாங்க, அல்லது ஒரு ஏழு எட்டு பெண்கள் சேர்ந்து ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க, யாராவது அது ஒரு குடும்பம்னு சொல்லுவோமா? அது வந்து பேச்சுலர் ரூம்னு சொல்லுவோம். ஆண்களாக சேர்ந்து ஏதோ வேலை பார்க்கறதுக்கு தங்கி இருக்கிறாங்க, அல்லது மாணவர்கள் படிக்க தங்கி இருக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் யாரும் இந்த ரூம்ல ஒரு குடும்பம் நடக்குது, இந்த பில்டிங்ல ஒரு குடும்பம் நடக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் நோக்கம் ஒண்ணுதான், எல்லோரும் ஒரே நோக்கத்துக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. மேலான பெரியவர்களே, சகோதர்களே, நண்பர்களே, உலமா பெருமக்களே, அதே நேரத்தில் ஒரு ஆண் ஒரு பெண் கணவன் மனைவியாக பிள்ளைகள் பெற்று அவர்கள் ஒரு இடத்தில் வசிக்கின்றார்கள் என்று சொன்னால் அங்கு ஒரு குடும்பம் நடக்குது. ஆணுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது, பெண்ணுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கின்றது, பிள்ளைகளுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அவ்வவர்கள் தங்களுடைய பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றி கொண்டு யாரும் மற்றவர்களின் பொறுப்பில் குறுக்கிடக்கூடாது, தடை போடக்கூடாது. அப்படி இருந்த அந்த குடும்பம் நல்லபடியா நடக்கும். ஆண் அவன் வெளியில் சென்று பொருளீட்ட வேண்டும், பிள்ளைகளை நல்முறையில் படிக்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், பொருளீட்ட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், ஹலாலான வழிகளை தேடி தேடி அவர்கள் தங்கள் உழைக்க வேண்டும். பெண்கள் என்ன செய்யணும், குடும்பத்தை நல்ல முறையில் நடத்த வேண்டும், குடும்பத்தின் உள் விவகாரங்களில் அவர்கள் நன்முறையில் செயல்பட வேண்டும். ஆண் அவருடைய சம்பாத்தியத்தின் விஷயத்துல சம்பாத்தியம் குடும்ப லட்சணம் என்று சொல்லுவாங்க, பெண்கள் அவர்கள் குடும்பத்தை உள் விவகாரங்கள்ல கவனிக்கிறது அவர்களை பொறுத்தவரை குடும்ப லட்சணம். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆணுக்கு சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரியல, பெண்ணுக்கு குடும்பம் நடத்துறது எப்படி தெரியல, இந்த அறியாமையும் வந்து விடக்கூடாது. அறியாமை இருந்தாலும் அந்த குடும்பம் சரியாக நடக்காது, ஆண் அவருடைய வேலையில் சரியாக இல்லை என்றாலும் குடும்பம் நடக்காது, பெண் சரியாக இல்லை என்றாலும் குடும்பம் நடக்காது. ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், எந்த பில்டப்புக்காகவும் சொல்லல. சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா, மனிதன் அவனுக்கு நேரான அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, ஆயத்தின் அடிப்படையில நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். அல்லாஹ் தஆலா சொல்றான் அருமை அவனுடைய அருள் மறையில, மா கானல்லாஹு லியதரல் முஃமினீன அலா மா அன்தும் அலைஹ், அல்லாஹ் தஆலா இம்மு விசுவாசிகளை
அவர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அந்த போக்கில் விடக்கூடியவன் இல்லை. நீங்க எப்படி வேண்டாலும் இருந்துக்கங்க, என்ன நம்புனீங்களா, அது போதும், உங்க போக்குல நீங்க இருந்துக்கங்க, நல்லா விட மாட்டான். ஹத்தா யமீசல் ஹபீதம் இன தொய்யிப், அவர்கள யார் பரிசுத்தவான்களோ அவர்களை கழுசடையானவர்களில் இருந்து பிரிக்கிற வரைக்கும் அல்லாஹ் விட மாட்டான். இவங்க பரிசுத்தமானவர்கள், இவர்கள் கழுசடையானவர்கள், அல்லாஹ் பிரிச்சுத்தான் விடுவான். அப்படி பிரிக்கிறதுக்கான ஏற்பாடுதான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய நஃப்ஸு, ஷைத்தான், அறியாமை என்ற இந்த ஏற்பாடுகள். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது அவன் சொல்றான், வமா கான லஹு அலைஹிம் மின் சுல்தான். ஒரு கூட்டத்தை பத்தி சொல்லிட்டு சொல்லும் பொழுதுதான் இது வருது. வேதனைக்கு ஆளானார்கள், அந்த வேதனைக்கு ஆளான விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுதுதான் சொல்றான், அவர்கள் விஷயத்துல ஷைத்தான் அவனுடைய எண்ணத்தை உண்மையாக்கிக்கிட்டான். ஷைத்தானுடைய எண்ணம் என்ன, அந்த மக்கள் வழிகட்டு போகணும், அல்லாஹ்வால் அல்லாஹ்வுடைய வேதனைக்கு ஆளாகணும். அவன் அவனுடைய எண்ணத்தை அந்த மக்கள் விஷயத்தை அல்லாஹ் உண்மைப்படுத்திக்கிட்டான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த மக்களை படைச்சது, இந்த உலகத்துல வாழ வச்சது, ஒரு கட்டம் வரைக்கும் வாழ்ந்த அந்த மக்கள் மரணிப்பது அல்லாஹ்வுடைய வேதனைக்கு ஆளாகணுங்கிறதுக்காகவா, அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளாகணுங்கிறதுக்காகவா? இல்லை, வேதனைக்கு ஆளாகுவதற்காக மக்களை படைக்கவில்லை. அதே நேரத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா கான லஹு அலைஹிம் மின் சுல்தான், ஷைத்தானுக்கு அந்த மக்களின் மீது ஒரு அதிகாரம் ஒண்ணும் நான் இருக்கல, நாம கொடுக்கல. அவனால் தானாக யாரையும் நரகத்திற்கு உரியவளாக, வேதனைக்கு உரியவர்களாக ஆக்கிட முடியாது. இல்லாலினாலம, நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாட்டை வச்சுக்கிறோம். என்ன தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ் சொல்றான், யார் ஆகிராவை உண்மையில் நம்பிக்கை கொள்கின்றார்கள், யார் ஆஹிரா விஷயத்திலே, மரும விஷயத்திலே சந்தேக மனப்பான்மையில் இருக்கிறார்கள், அவர்களை நாம் பார்க்கணும். துல்லியமாக அது அப்பட்டமாக வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே நஃப்சு என்ற பழுசடைகளை, பரிசுத்தவான்களை பிரித்தறிவதற்காக நஃப்சுடைய ஏற்பாடு. அருமை விஷயத்திலே யார் சரியான நம்பிக்கை உடையவர்கள், யார் சந்தேக மனப்பான்மை உள்ளவர்கள், தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக சைத்தானுடைய ஏற்பாடு. மேலானவர்களே, இந்த விஷயத்தில் மனிதன் சரியாக நடப்பக்க வேண்டும் என்பதற்காக கல்வி என்ற ஒரு ஏற்பாடு, அதில் இல்லாத பட்சத்தில் அறியாமை என்ற ஒரு நிலை. மேலானவர்களே, இதுவெல்லாம் மனிதர்கள் தவறி போகுவதில் குற்றவாளிகளாக இருக்கிறது என்று சொல்லி தலைப்பிற்கு ஏற்ப ஒரு வாதத்தை நான் இங்கு வைத்துவிட்டு கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்றேன். மனிதன் வழி தவறி போகுவதில் அறியாமையும் குற்றவாளி இல்லை, மனிதன் வழி தவறி போகுவதில் ஷைத்தானும் குற்றவாளி இல்ல, மனிதன் வழி தவறி போகுவதில் நஃப்ஸும் குற்றவாளி இல்ல, அவனே குற்றவாளி. யார் குற்றவாளி? மனிதன் வழி தவறி போகுவதில் அவனே குற்றவாளி. ஒருத்தவன்கிட்ட சொல்லியாச்சு, இந்தாப்பா தம்பி நீ இப்படி போவப்பா, போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு தவறு வரும், மோதிக்காத, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகுவ ஒரு பள்ளம் இருக்கும், அந்த இடத்துல தடுக்கி விழுந்துடாத, அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மக்கள் கூட்டம் இருக்கும், அந்த மக்கள்கிட்ட போய் நீ மோதிராத அப்படின்லாம் சொல்லி மனுஷன் என்ன செஞ்சாச்சு, அனுப்பியாச்சு. இந்த ரூட்ல தான் நீ போகணும், போனா அந்த இடத்துல போய், ஆனா எங்க போய் சவுத்துல மோதிக்கொள்ள கூடாதுன்னு சொன்னமோ அந்த இடத்துல போய் அந்த மோதிக்கிறான். எந்த இடத்துல அந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு சொன்னமோ அந்த இடத்துல பள்ளத்துல விழுந்துடுறான். எந்த இடத்துல கூட்டம் இருக்கோ அந்த இடத்துல கூட்டத்துல போய் பூந்துடாத, பூந்தா நீ அங்க இங்க மாறிடுவேன்னு சொன்னோமோ அந்த இடத்துல போய் அந்த கூட்டத்துல புள்ள பூந்துட்டான். திருவிழா கூட்டத்துல பூந்தவனுடைய கதை, அவன் தன்னை தானே தொலைத்து விடுவான். இப்படி அந்த மனுஷன் நடந்துகிட்டான்னா அடுத்த சந்திப்புல அவனை பார்த்து வழிகாட்டினவர் என்ன சொல்லுவார், அந்த அவன்கிட்ட சொன்னே அந்த இடத்துல போய் மோதிக்காதப்பா, அந்த இடத்துல பள்ளம் இருக்கு காலை விட்டுறாதப்பா, அந்த கூட்டம் இருக்கு திருவிழா கூட்டத்துல காணா போயிடாதப்பா, இது எல்லாம் தப்பிச்சு சரியான முறையில நீ போனா நீ போற இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம்ப்பா, நான் அவன்கிட்ட சொன்னனா இல்லையா. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, மாணவர்களே, இங்கு நம்முடைய மாணவர்களின் தயாரிப்பிற்காக, அவர்களுடைய பேச்சு திறமையை, நாவன்மை வளர்ப்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலே சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து அவர்கள் வழக்காடு மன்றத்தில் அறியாமையை குற்றவாளியாக, ஷைத்தானை குற்றவாளியாக, நஃப்ஸை குற்றவாளியாக தங்களது வாதத்திறமையில் முன்வைத்தார்கள். ஆனால் யதார்த்தம் என்ன? வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸல் அல்லாஹ்
அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ, மூணு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் ஃபௌலாயிகஹுமுல் காஃபிரூன், ஃபௌலாயிகஹுமுத் தாலிமூன், ஃபௌலாயிகஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் நிராகரிப்பாளர்கள், அவர்கள் அநியாயக்காரர்கள், அவர்கள் பாவிகள் என்று சொல்றான். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு உனக்கு வழிகாட்டப்பட்ட பிறகு, அதற்கு எச்சரிக்கைகள் செய்யப்பட்ட பிறகு, உன்னுடைய மார்க்கத்தை நீ அறிந்து செயல்பட வேண்டும் என்று உனக்கு வலியுறுத்தப்பட்ட பிறகு, அந்த மார்க்கத்தை நான் தெரிந்து கொள்ள மாட்டேன், அறியாமையில் இருப்பேன் என்று சொன்னால், ஷைத்தானுடைய விஷயத்தில் எச்சரிக்கை கடைபிடிக்க மாட்டேன் என்று சொன்னால், நஃப்ஸுடைய வழிகேட்டிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னால், மனிதனே குற்றவாளி. அந்த குற்றவாளி கூண்டில் நாம் நின்று விடக்கூடாது. மறுமையில் நாம் யாரும் அல்லாஹுடைய பாதையை பார்வையிலே குற்றவாளியாக ஆகிவிடக்கூடாது. மேலான பெரியோர்களே, சகோதர்களே, இந்த வழக்காடு மன்றத்தினுடைய தீர்ப்பை பொறுத்தவரை மாணவர்கள் எல்லோரும் மாஷால்லா நல்ல முறையில் அவர்களுடைய வாதத்தை வைத்தார்கள். ஆனால் தலைப்பிற்கான தீர்ப்பு என்று சொன்னால், தலைப்பிற்கான தீர்ப்பிலே மனிதன்தான் அவனுடைய செயல்பாட்டில் நல்லவனாக தீர்மானிக்கப்படுகின்றான், தீயவனாக அல்லாஹ்வுடைய பார்வையில தீர்மானிக்கப்படுகின்றான். நம் எல்லோருடைய செயலேடு வலதுகரத்தில் கொடுக்கப்பட்டால் நாம் நிரபராதி, இடது கையில் முதுகுக்கு பின்னால் இருந்து கொடுக்கப்பட்டால் நாம் குற்றவாளி. நம்முடைய செயலுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் கூட, மேலும் அல்லாஹ் தஆலா ஒரு கடத்தி சொன்னான், வலா துஸ்அலூன அம்மா கானு யஅமலூன், அவர்கள் செய்ததை பற்றி உங்களிடம் விசாரிக்கப்படாது. நாம் செய்த குற்றத்தை பற்றி நஃப்ஸை குற்றவாளி குண்டில் நிறுத்தப்படாது. நாம் செய்த குற்றத்திற்கு ஷைத்தானை விசாரிக்கப்படாது. நாம் செய்த குற்றத்திற்கு அறியாமை நாம் சொன்னால் அதை காரணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால மனிதன் வழிதவறி போவதற்கு அவனே குற்றவாளியாக இருக்கின்றான். அந்த குற்றவாளி கூண்டில் நாம் நின்றுவிடக் கூடாது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்வழியில் நடந்து அல்லாஹுடைய பாதையில் எல்லா விதமான சன்மானங்களையும் பாக்கியங்களையும் ஈருலக நற்பாக்கியங்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.